ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்களோட கரண்குமார். இது உங்களோட எக்ஸ்பயரோ த எக்ஸ்ப்ளோரர். என்னடா அது பேர் டிஃப்ரெண்ட்டாக போயிருக்குன்னு நினைக்கிறீங்களா? ஆமாம், நம்ம ஆக்சுவலி வந்து எக்ஸ்பயரோ ஒயிட்டின்னு வச்சுருந்தோம். அது எதுக்குன்னா உங்களுக்கு நிறைய பேத்துக்கு தெரிஞ்சிருக்காது. நம்ம வீடியோ போட ஆரம்பித்தப்போ கேமிங்கும் போட்டிருந்தோம், பப்ஜி அந்த மாதிரி. இப்போ வந்து பப்ஜி வேணாம்னு சொல்லிட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் விளாகு, ஃபுட் ரிவ்யூஸ் இந்த மாதிரி இறங்கிட்டோம். சரி, அதனால தான் வந்து ஒயிட்டிங்கிற நேம் தூக்கிட்டு எக்ஸ்பயரோ த எக்ஸ்ப்ளோரர் அப்படின்னு வச்சுருக்கோம். எக்ஸ்ப்ளோரருக்கு மீனிங் தெரியும், ஏதாச்சும் புதுசாக கண்டுபிடிக்கிறது, போய் தேடி பார்க்குறது அந்த மாதிரி. அதனால தான் வந்து எக்ஸ்ப்ளோரோ த எக்ஸ்ப்ளோரர். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த நேம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, நேம் விஷயத்து விட்டுருவோம். இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, பின்னாடியே நீங்கள் பார்த்துருப்பீங்க, நம்பர் ஒன் ஹாட் பீஸா, இந்த கடைக்கு தான் இப்போ வந்திருக்கோம். இந்த கடை எங்கே இருக்குன்னா, கரூரில் சின்னப்பா தேட்டர் இருக்கும், அதுக்கு டைரெக்ட் ஆப்போசிட்லேயே இருக்குது. ஏன் இந்த கடைக்கு வந்திருக்கோம்னா, இந்த கடை பேர்லேயே பார்த்தீங்கன்னா பீஸான் இருக்குது. கரூரில் பீஸா, பர்கர், சாண்ட்விச் அந்த மாதிரிலாம் இப்போ தான் டெவலப் ஆகிட்டே வருது. சரி, இந்த கடையில் பேர்லேயே நம்ம பீஸான் இருக்குது, இந்த கடையில் எப்படி இருக்குது, என்ன மாதிரி இருக்குங்கிறத நம்ம டேஸ்ட் பண்ணி ரிவ்யூவாக சொல்லலாம் அப்படிங்கிறதுக்காக வந்திருக்கோம். நம்ம இப்போ போய் உள்ளே போய் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லலாம். வாங்க, நம்ம இப்போ கடைக்கு உள்ளார வந்துட்டோம். இப்போ நீங்கள் உள்ளே வரப்பயே தெரியும், கடையோட சைஸ் பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப சின்னது தான். பார்த்திங்கன்னா 1, 2, 3 ஒரு 4 டேபிள், ஒரு டேபிளுக்கு 2 பேர், ஒரு 8 பேர்லேருந்து 10 பேர் மட்டும்தான் சாப்பிடவே முடியும். அந்தளவுக்கு சின்ன கடை தான். பட் ஆனால் டேஸ்ட் எப்படி இருக்குன்னு தெரியாது. சைஸை பார்த்து நம்ம எதையுமே டிசைட் பண்ணக்கூடாது, டேஸ்ட்டை பார்த்து தான் பண்ணணும். ஓகே, நம்ம இப்போ ஃபஸ்ட்டு நம்ம ஆர்டர் கொடுத்துட்டு நம்ம ஒவ்வொன்றா டேஸ்ட் பார்த்துட்டு சொல்லிடலாம். வாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து ஆர்டர் பண்ணிட்டேன், எனக்கு என்ன வேணுங்கிறத. இங்கே பார்த்திங்கன்னா நிறையா காம்போஸ் இருக்குது. அதுலேயும் பார்த்தீங்கன்னா நான்வெஜ் பீஸா காம்போ, நான்வெஜ் சிக்கன் பர்கர் காம்போ, வெஜ் பர்கர் காம்போ நிறையா வகை இருக்குது. நம்ம இந்த கடைக்கு பேரே பார்த்திங்கன்னா பீஸான் இருக்குது. ஸோ பீஸா காம்போ ஆர்டர் பண்ணியிருக்கேன். அந்த காம்போவோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 350 வருது. என்னடா அது 350க்கு என்ன வருதுன்னு பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு கிரில் சிக்கன் பீஸா வருது, ஒரு கேஎஃப்சி சிக்கன் வருது, ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ், வெனிலா மில்க் ஷேக், அப்படி இல்லைன்னா வந்து பட்டர்ஸ்காட்ச் மில்க் ஷேக், இது 4 வருது. இதை பார்க்குறப்ப இது செம்ம டீல் நினைக்கிறேன். ஸோ இதை ஆர்டர் பண்ணியிருக்கேன். அதோடு சேர்ந்து சிக்கன் ஐட்டமில் என்ன ஆர்டர் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா வந்து சிக்கன் நகர்ஸ் ஒன்று ஆர்டர் பண்ணியிருக்கேன். சிக்கன் நகர்ஸோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 110 வருது. சரி, 110க்கு என்ன இருக்குங்கிறது நம்ம பார்த்துருவோம். இப்போ ஆர்டர் பண்ணிட்டோம், எல்லாம் ஒவ்வொன்றா வரட்டும், வெயிட் பண்ணுவோம். இப்போ அவங்க வந்து உள்ளுக்குள்ளே கிச்சனில் எப்படி குக் பண்ணுறாங்கிறத வந்து காமிக்கிறதுக்கு அலோவ் பண்ணியிருக்காங்க. நம்ம உள்ளே போய் அவங்க எப்படி சமைக்கிறாங்கிறத பார்க்கலாம். இப்போ உள்ளே வாங்க. வந்துருச்சு. இங்கே பாருங்கள், பீஸா எவ்வளோ பெருசாக இருக்குதுன்னு பாருங்கள். இத்தனைக்கு இது காம்போவில் வந்த பீஸா, இதுவே பார்த்திங்கன்னா ஒரு பீஸா இவ்வளோ பெருசு இருக்குது. இது ஒன்றே எல்லாத்துக்கும் ஒருத்தருக்கு வயிறு ஃபுல்லாயிருன்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள், பீஸாவில் வந்து சிக்கன் எவ்வளோ பெருசு பெருசாக போட்டிருக்காங்க, நிறைய சிக்கன் தெரியுது. இங்கே டவ் வேறு பாருங்கள், செம்ம சாஃப்டாக இருக்குது. ஹோம்மேடுன்னு சொன்னாங்கல்ல, இப்போ தான் ப்ரிப்பேர் பண்ணி இப்போ தான் ரெடி பண்ணாங்க. ஸோ சூடாகவும் இருக்குது. அண்ட் இங்கே நான் வந்து காம்போவில் வந்த மில்க் ஷேக்கு, வெனிலா மில்க் ஷேக், மேலே ஐஸ்கிரீம்லாம் போட்டிருக்காங்க. ப்ளஸ் இந்த பக்கம் வந்தீங்கன்னா கேஎஃப்சி சிக்கன், அதாவது கேஎஃப்சி ஸ்டைலில் செஞ்ச சிக்கன் 2 பீஸ் இருக்குது. அப்புறம் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ், எனக்கு ரொம்ப ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் பிடிக்கும். அடுத்து ஃபைனலாக நம்ம தனியாக ஆர்டர் பண்ண சிக்கன் நக்கட்ஸ். இதோட ப்ரெசன்டேஷன் நல்லாயிருக்கு பாருங்களேன், அப்படியே டிசைனாக போட்டிருக்காங்க. நடுவில் நமக்கு ஃபேவரட் மயனிஸ் வச்சுருக்காங்க. எனக்கு மயனிஸ் ரொம்ப பிடிக்கும். யார் யாருக்கெலாம் இங்கே மயனிஸ் பிடிக்குங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். ஆக்சுவலி நான் பீஸா சாப்பிட்டு ரொம்ப ரொம்ப மாசமாச்சு. கடைசியாக சென்னையில் சாப்பிட்டதுன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் நான் பீஸா சாப்பிட்றது கிடையாது. எங்கே போனாலும் பர்கர், கேஎஃப்சி ஸ்டைல் சிக்கன் அந்த மாதிரி தான், ஃப்ரைடு சிக்கன் அப்படியே போயிட்டோம். ரொம்ப நாள் கழித்து நான் பீஸா ட்ரை பண்ண போகிறேன். நம்ம லேட் பண்ணாமல் ஒரு வாய்ப்பு போயிடலாம். இங்கே பாருங்கள், எவ்வளோ க்ளோஸ்அப் பாருங்கள், எவ்வளோ சீஸ் மெல்ட்டாக இருக்குது. சிக்கனு, கார்ன், ஆனியன்ஸ் போட்டிருக்காங்க, ஆனியன் டாப்பிங்ஸ் எல்லாமே. டைம் வேஸ்ட் பண்ணாமல் ஃபஸ்ட்டு பைட் போயிடலாம். க்ளோஸ்அப்பில் பாருங்க,
वाव पेस मुड़ला फुलना जूस यार गे सेम्मा टेस्ट यार गे अड़े फुलना जूस यार गे दुआई बुला पोटो नी कंडीपो ओर वो वायोड़ा स्टाप नम डियर दे चीज नल्ला मेल्ट यार गे अबे इलकर अप अबे लाइना वर्दे கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க நான் முன்னாடி இந்த பீஸா சாப்பிட்டுருக்கேன் ஆனால் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ட்ரையாக இருக்கும் எட்ஜஸ்லாம் ரொம்ப ஹார்டாக இருக்கும் சாப்பிட்றப்பே ட்ரையாக இருக்கும் அந்த சிக்கன் மட்டும்தான் நல்லாயிருக்கும் இது எல்லாமே வந்து கொஞ்சம் ஜூஸியாக இருக்குது அதான் முக்கியமானது அதுவும் சிக்கன் பாருங்களேன் தந்தூரி சிக்கன் எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்கு பாருங்கள் சூப்பராக இருக்குது சாஃப்டாக இருக்குது அம்சமாக இருக்குது ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸில் டிஃப்ரென்ஸ் தெரியாது ஏன்னா எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி தான் இருக்கும் எப்பவும் போல் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் செம்மையாக இருக்குது ஃப்ரைடு சிக்கன் அதாவது இவங்க கடையில் வந்து இந்த கேஎஃப்சி சிக்கன் சொல்கிறாங்க இதை வந்து கடைசியாக நம்ம வந்து மீட் அண்ட் இட்டில் சாப்பிட்டோம் அதே மாதிரி இப்பயும் இங்கே நான் ட்ரை பண்ணிடுவோம் அப்படியே க்ரன்ச்சியாக இருக்குது நல்ல முறுமுறுன்னு சூப்பராக இருக்குது ஆனால் பட் கொஞ்சம் வந்து காரம் கம்மியாக இருக்குது பிளெயினாக இருக்க மாதிரி பட் ஆனால் அதை விட ஓவர் டேக் பண்ணுறதுக்கு அந்த க்ரன்ச்சினஸ் வேறு லெவலாக இருக்குது கண்டிப்பாக இந்த சவுண்ட் உங்களுக்கு கேட்கும் அப்படியே வாய்க்குள்ள போட்டோன்னு மொறுமொறுன்னு இருக்குது ஒரு ரெண்டு பீஸாக நமக்கு பத்தாது அப்புறம் இந்த ஷூட்டுக்கு அப்புறமா நம்ம நிறையா வாங்கி சாப்பிடுவோம் சத்தியமாக நினச்சி பார்க்கல அவ்வளோ க்ரன்ச்சியாக இருக்குது இதை விட இது க்ரன்ச்சியாக தெரியுது ஃபைனலாக நம்ம நக்கட்ஸ் கைஸ் என்னோடய ஃபேவரட் மயனிஸு இன்னொரு ஃபேவரட் சிக்கனு போன்லெஸ் சிக்கன் போன்லெஸ் சிக்கன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன்னு கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்படியே எடுத்தோமா வாயில் போட்டோம்மா ரசித்து சாப்பிட்டோம்மா உள்ளே போச்சான்னு இருக்கும் போன் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அது வாழ்க்கையில் போயிட்டு டிஸ்டர்ப் பண்ணும் அந்த டிஸ்டர்பன்ஸ் நமக்கு பிடிக்காது அப்படியே இப்போ எடுத்தோம்மா டிப் அடித்தோம்மா அப்படி சாப்பிட்டோமான்னு இருக்கணும் செம்மையாக இருக்குது இங்கே பாருங்களேன் ஸோ இது வந்து மின்ஸ்டு சிக்கன் தான் மைனஸ் நல்லா இருக்குது ஓரளவுக்கு பாக்கெட் மைனஸ் நினைக்கிறேன் பட் நல்லா இருக்குது இது கொஞ்சம் சூடாக இருக்குது கொஞ்சம் மொறுமொறுமே கிறிஸ்பியாக இருக்குது ஸோ செம்மையாக இருக்குது மைனஸ் இல்லாமல் சாப்பிட்டு பார்ப்போம் இப்போ சூப்பராக இருக்குது இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம் போன்லெஸ்ஸாக இருக்குது மொறு மொறுன்னு இருக்குது ஸோ சூப்பர் இது எல்லாத்தையும் முடிச்சுட்டு அவுட்ரோவில் உங்களை வந்து பார்க்குறேன் அது வரைக்கும் நான் இதை சாப்பிட்ருக்கேன் பாய்
நான் பாட்டுக்கு அவுட்ரோவில் மீட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு போயிட்டேன். நீங்கள் ஒன்று மறந்துட்டீங்க பார்த்தீங்களா, இந்த மில்க் ஷேக் இருக்கு, இது யார் குடிப்பா? நான் தான். இங்கே பார்த்தீங்கன்னா மேலே வந்து சாக்லேட் ஃப்ளேவர் ஐஸ்கிரீம் போட்டிருந்துருக்காங்க. நான் இதெல்லாத்தையும் சாப்பிட்டு வரதுங்களாரு, அது அப்படியே லைட்டாக மெல்ட் ஆயிடுச்சு. பரவாயில்ல, மிக்ஸ் பண்ணி ஒரே கல்பாடிப்போம் எப்படி இருக்குன்ட்டு. அப்பா, ஏதோ பிறவி பலன் அடைஞ்ச மாதிரி இருக்குது. காரமாக கொஞ்சம் ஸ்பைஸியாக எல்லாத்தையும் சாப்பிட்டு இனிப்பாக இதை குடிச்சோன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே சும்மா வேற லெவலில் இருக்குது. கண்டிப்பாக இதை குடிச்சு பாருங்கள், செம்மையாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ நான் எல்லாத்தையும் முடிச்சுட்டு அப்புறம் வந்து உங்களை பார்க்குறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ். நான் ஃபைனலாக நான் ஆர்டர் பண்ண எல்லாத்தையும் உங்கள்கிட்ட காமிச்சிருந்தேன்ல, அது எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிச்சுட்டு வெளியே வந்துட்டேன். அது எல்லாமே ஓவராலாக பார்க்குறப்ப வந்து கொஞ்சம் சூப்பராகவே இருந்துச்சு. ஏன்னா அந்த காம்போ பார்த்திங்கன்னா வந்து பெஸ்ட் டீலாக சொல்லுவேன். ஏன்னா வந்து ஒரு 350 பார்த்திங்கன்னா வந்து பீஸா தந்தாங்க, அதோட சைஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஃப்ரைடு சிக்கன் எல்லாமே இருந்துச்சு. இது ஓவராலாக பார்க்குறப்ப பெஸ்ட் டீல். அப்புறம் நக்கட்ஸும் சொல்லணும், அதுவும் சூப்பராக இருந்துச்சு. அதுவும் அந்த மைனிஸ், ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன் மைனிஸ்னால் நமக்கு எவ்வளோ பிடிக்கும்ட்டு. அதனால் ஓவராலாக பார்க்குறப்ப இது வந்து குட் காம்போ. கண்டிப்பாக எல்லோரும் ஒருக்க வந்து ட்ரை பண்ணி பார்க்கணும் இந்த கடைக்கு. கடை ரொம்ப சின்னது. நானும் ஃபஸ்ட்டு போகிறப்ப யோசித்தேன், கடையே இவ்வளோ சின்னதாக இருக்கே, எப்படா இருக்கும் ஃபுட்டு, நம்ம சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்குமா அப்படிங்கிற மாதிரி. ஆனால் ஓவராலாக சொல்லணும், உண்மையாக சொல்லணும் அப்படின்னா வந்து நான் என் எக்ஸ்பெக்டேஷனை விட அதிகமாகவே இங்கே நான் டேஸ்ட் இருந்துச்சு. எல்லோரும் இந்த கடையில் வந்து பீஸா ட்ரை பண்ணி பார்க்கணும். ஏன்னா பீஸா சொல்லப்போனால் வந்து மற்ற நிறைய இடத்துல சாப்பிட்ருக்கேன், ரொம்ப ட்ரையாக இருந்துச்சு. ஆனால் இங்கே மட்டும் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப சாஃப்டாக, அப்படியே கொஞ்சம் எப்படி சொல்கிறதுனா வந்து ஒரு வாய்க்குள்ள ஒரு ஜூஸியாக இருந்துச்சு. அந்த சிக்கன் ஃப்ளேவரு, ஆனியன் டாப்பிங்ஸ், சீஸ் மெல்ட் ஆனது, இது எல்லாமே சேர்த்துறப்ப அது வந்து வாய்க்குள்ள அப்படியே ஒரு பிளாஸ்ட் உண்டாச்சு. ஓவராலாக பார்க்குறப்ப கண்டிப்பாக நீங்கள் பீஸா ட்ரை பண்ணணும், அப்புறம் ஃப்ரைடு சிக்கன், இது ரெண்டுமே இங்கே வந்து மஸ்ட் ட்ரையாக நான் சொல்லுவேன். இதோடு நான் இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். நம்ம எக்ஸ்பயரோ த எக்ஸ்ப்ளோரர் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோஸை ஷேர் பண்ணி அவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.